வெல்கம் டு ஏசிஸ் அகாடமி. இந்த வீடியோவில் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், இது 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 2 லெசன் 7ல் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து நம்ம இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டண்டான ஒரு 30 க்வெஷ்சன்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் நம்ம 34 க்வெஷ்சன்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நம்ம க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் 30 வரைக்கும் முடிச்சிட்டோம், 31லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கில ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்கள் எதுனா சதாரா, சம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர். இந்த இடங்கள் எல்லாமே வந்து வாரிசிலப்பு கொள்கையோட அடிப்படையில் ஆங்கில ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்கள். நெக்ஸ்ட் 32, வாரிசிலப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? இது நல்லா தெரிஞ்ச க்வெஸ்சன் நமக்கு. டல்ஹௌசி பிரபு தான் வாரிசிலப்பு கொள்கையை வந்து கொண்டு வந்தவர். நெக்ஸ்ட் 33, மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை டேஷ் என்று தாக்கினார். என்னைக்கு அப்படின்னா 1857 மார்ச் 29 அன்னைக்கு தான் மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் வந்து அவருடைய ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 34, இரண்டாவது பாஜ்ராவின் தத்துப்பிள்ளை டேஷ் யார் அப்படின்னா நானா சாஹிப் வந்து பாஜ்ராவின் தத்துப்பிள்ளை. இரண்டாவது பாஜ்ராவின் தத்துப்பிள்ளை யார் அப்படின்னா நானா சாஹிப். நெக்ஸ்ட் 35 பார்க்கலாம். 1857 சிறைபிடிக்கப்பட்ட பகதூர்ஷா டேஷுக்கு கொண்டு செல்லப்பட்டார். பகதூர்ஷா வந்து பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். 1857 சிறைபிடிக்கப்பட்ட பகதூர்ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். நெக்ஸ்ட் 36 பார்க்கலாம். 1857 கிளர்ச்சியில் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்னா ஹக்வீலர். இவர் தான் வந்து 1857 கிளர்ச்சியில் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஆங்கில தளபதி. நெக்ஸ்ட், கருநீல சாயம் இண்டிகோ கிளர்ச்சி எப்போது நடைபெற்றதுன்னா 1859 1860 இந்த காலங்களில் நடந்தது கருநீல சாயம் இல்லைனா இண்டிகோ கிளர்ச்சி. நெக்ஸ்ட்டு 38th க்வெஷ்சன், 2 points இருக்குது, போத் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இண்டிகோ கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியது அப்படின்றது கரெக்டு தான். இண்டிகோ கிளர்ச்சி வந்து ஒரு வேலை நிறுத்த வடிவில் தான் தொடங்குச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வங்காளத்தின் நடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிடப் போவதில்லை என மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன அப்படின்றதும் கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸுமே கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்ப்போம். 39, நீல் தர்பன் அது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை டேஷ் எழுதினார்னா தீனபந்து மித்ரா அப்படின்றவங்க தான் நீல் தர்பன் அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். 40th க்வெஸ்சன், 1875 மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே உள்ள டேஷ் என்ற கிராமத்தில் முதன் முதலாக வெடித்ததாக பதிவாகியுள்ளது. சுபா இந்த இடத்துல தான் வந்து வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் 41 பார்க்கலாம். ஆங்கில ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது என கூறிய மானுடவியலாளர் யார் அப்படின்னா கேத்லின் கவ். இவங்க தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆங்கில ஆட்சி வந்து விவசாயிகள் மத்தியில் முகலாயர்கள் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க கேத்லின் கவ். நெக்ஸ்ட்டு 42 பாருங்கள். விவசாயிகளின் பிரச்சனைகள் பல வகைகளில் பல அளவுகளில் உள்ளூர் கலவரங்களில் தொடங்கி போர் போன்ற நிலவரங்கள் வரை பல மாவட்டங்களில் பரவி ஆங்கில ஆட்சியின் முதல் காலாண்டுகளில் கடும் விளைவுகளை சந்தித்து பின்னர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை நீடித்தது என டேஷ் குறிப்பிடுகிறார். யார் அப்படின்னா ரணஜித் குஹா தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போ வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா 1852 பிப்ரவரி 26 அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு கிழக்கிந்திய அமைப்பு வந்து 1866. சென்னை மகாஜன சபை 1884 மே 16 அன்னைக்கு தொடங்கப்பட்டது. பூனா சர்வஜனிக் சபை வந்து 1870. பம்பை மாகாண சங்கம் 1885. இந்த இயர்ஸ் எல்லாமே இயர்ஸாக இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். 44, 2 points இருக்குது. 2 points கரெக்டு தான். பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவதே தொடக்ககால இந்திய தேசிய
இந்திய தேசியவாதிகளின் பங்களிப்புகளில் முக்கியமான ஒன்றாக இருந்தது அப்படின்றது கரெக்டான பாயிண்ட் தான். காலனி ஆட்சி பற்றி பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குறது தான் தொடக்ககால இந்திய தேசியவாதிகளோட பங்களிப்பில் முக்கியமாக இருந்தது அப்படின்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு தாதாபாய் நவரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரமேஷ் சந்திரதத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனம் செய்வதில் முக்கிய பங்காற்றியவர்கள் அப்படின்றதும் கரெக்டான பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு 45 பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் டாசில் உருவானது எந்த ஆண்டு அப்படின்னா 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க டாஷ் தமது சேவையை வழங்கினார். யார் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குறதுக்காக அவருடைய சேவையை வழங்கியிருக்காங்க அப்படின்னா ஏஓ ஹியூம். இவர் தான் வந்து தன்னுடைய சேவையை இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்குறதுக்காக வழங்கியவர். நெக்ஸ்ட்டு 47 பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக டாஷ் இருந்தார். யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, இல்லைன்னா டபிள்யூசி பானர்ஜின்னு கூட கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக இருந்தவர் டபிள்யூசி பானர்ஜி ஆர் உமேஷ் சந்திர பானர்ஜி. நெக்ஸ்ட்டு 48 க்வெஸ்சன் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு டாஷ் என்று நடைபெற்றது. என்னைக்கு முதல் இந்திய தேசிய காங்கிரஸோடைய முதல் அமர்வு நடைபெற்றது அப்படின்னா 1885 டிசம்பர் 28. நெக்ஸ்ட்டு 49th க்வெஸ்சன், இந்தியாவின் அரச பிரதிநிதியாக கர்சன் பிரபு டாஷா மாட நியமிக்கப்பட்டார் எந்த ஆண்டுனா 1899 தான் இந்தியாவோட அரச பிரதிநிதியாக கர்சன் பிரபு நியமிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 50th க்வெஸ்சன் பாருங்கள், 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 3 பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது. எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை வந்து கர்சனால் தான் அறிவிக்கப்பட்டது. இதில் வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் இடையே பிளவை உருவாக்கி வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்க பிரிவினை வகுக்கப்பட்டது. ஸோ 3 பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு 51 பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையானது. அறிவிக்கப்பட்டது ஜூலை 19, அதிகாரப்பூர்வமாக பிரிவினையானது அக்டோபர் 16 அன்னைக்கு. இந்த நாளை வந்து துக்க நாளாக வந்து அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றனர். இந்த 3 பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் நல்லா இதில் நல்லா பார்க்க வேண்டியது எப்போ வந்து வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது, எப்போ அதிகாரப்பூர்வமாக பிரிவினையானது அப்படின்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம், 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக பஞ்சாப், மகாராஷ்டிரம், வங்காளம் ஆகிய உருவெடுத்தன. கரெக்டான பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு, தென்னிந்தியாவில் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி தேசிய இயக்கத்தின் முக்கிய தளமாக விளங்கியது அப்படின்றதும் கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ 2 பாயிண்ட்ஸுமே கரெக்ட். நெக்ஸ்ட்டு 53 பார்க்கலாம், சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்பது டாஷின் கருத்து. இது யாருடைய கருத்து சுயராஜ்யம் பற்றினா? திலகருடைய கருத்து தான். முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவதுதான் சுயராஜ்யம் அப்படின்றது திலகர் அவர்களுடைய கருத்து. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம், 54 பாயிண்ட்ஸ் இருக்குது. 4 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம், சுதேசி இயக்கத்தை இரும்பு கரம் கொண்டு ஆங்கில ஆட்சி அடக்கியதுன்றது கரெக்டு தான். என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, முக்கிய தலைவர்கள் சிறையில் நீண்ட காலத்திற்கு அடைக்கப்பட்டார்கள், புரட்சியாளர்கள் தூக்கில் தொங்கிவிடப்பட்டார்கள், பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்பட்டது. ஸோ இது சுதேசி இயக்கத்தை வந்து ஆங்கில ஆட்சி வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. ஸோ 4 பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் 55 பாருங்கள், எங்கு நடந்த காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசியவாத குழுவினரையும் கட்சியில் சேர்க்க அனுமதி வழங்கப்பட்டது? எந்த காங்கிரஸ் அமர்வு அப்படின்னா, லக்னோவில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் தான் தீவிர தேசியவாத குழுவினரையும் கட்சியில் சேர்க்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 56 பாருங்கள், 1916 டாஷ் மாதம் திலகர் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார். முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னா திலகர் தான். எந்த வருடம் அப்படின்னா 1916 ஏப்ரல் மாதம் வந்து நிறுவியிருக்காரு. அடுத்தது 1916 செப்டம்பர் மாதத்தில் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கத்தை நிறுவுகிறாங்க. ஃபஸ்ட்டு நிறுவுறது வந்து திலகர் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு 57 பாருங்கள், இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பாலான கொள்கைகளை டாஷின் தன்னாட்சி இயக்கத்திலிருந்து பெற்றது. இந்தியாவோட தன்னாட்சி இயக்கம் வந்து பெரும்பாலான கொள்கைகளை எங்கேருந்து பெற்றாங்க அப்படின்னா அயர்லாந்தோட தன்னாட்சி இயக்கத்திலிருந்து தான் பெற்றிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 58 பாருங்கள்,
தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் அமர்வு எது அப்படின்னா லக்னோ அமர்வு தான். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 59. 1857 புரட்சியின் போது வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. இவர் தான் வாரிசு இழப்பு கொள்கையெல்லாம் கொண்டு வந்தவர். ஸோ 1857 புரட்சியின் போது வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்தவர் டல்ஹௌசி பிரபு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் இருக்குது, இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சூரத் பிளவு நடந்தது 1907, வேலூர் கழகம் 1806, வங்காள பிரிவினை 1905, பிளாசிக் போர் 1757, லக்னோ ஒப்பந்தம் 1916. இயர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 61. வஹாபி கிளர்ச்சி கிளர்ச்சியை தலைமையேற்றவர் டி டு மீர். நெக்ஸ்ட் முண்டா கிளர்ச்சி எங்கே நடந்ததுன்னா ராஞ்சி. பேகம் ஹஷ்ரத் மஹால் லக்னோவில் நடந்து 1857 லக்னோவில் நடந்த கிளர்ச்சிக்கு வந்து பேகம் ஹஷ்ரத் மஹால் தான் தலைமையேற்று நடத்தியிருந்தாங்க. கன்வர் சிங் வந்து பீகாரில் உள்ளவர். நெக்ஸ்ட்டு நானா சாஹிப் வந்து இரண்டாம் பாஜராவோட தத்துப்பிள்ளை தான் நானா சாஹிப். நெக்ஸ்ட் 62 பார்க்கலாம். ஜகத் சேத்துக்கள் இவங்க அப்படின்னா யாருன்னா வட்டிக்கு பணம் கொடுப்போர். இவங்க தான் வந்து 1757 நடந்த பிளாஸ்டிக் போரின் போது ராபர்ட் கிளைவுக்கு வந்து பணம் உதவி செய்தவர்கள் இந்த ஜகத் சேத்துக்கள் தான். அடுத்து பிர்சா முண்டா, அவர் வந்து கடவுளின் தூதர் அப்படின்னு சொன்னார். ஸோ பிர்சா முண்டா கடவுளின் தூதர். நீல் தர்பன் இது வந்து இண்டிகோவின் கண்ணாடி. நெக்ஸ்ட்டு தரோ காக்கள் அப்படின்றது காவல்துறை அதிகாரிகள். குண்டு கட்டி அப்படின்றது கூட்டாக நிலத்தை வைத்து விவசாயம் பண்ணுற முறை தான் குண்டு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 63. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, கூற்று பார்க்கலாம். பிரிட்டிஷ் அரசு 1857 கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது அப்படின்றது கரெக்டான பாயிண்ட் தான். காரணம் என்ன அப்படின்னா மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வியுற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 64 பார்க்கலாம். இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியா செய்த அறிவிப்பில் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடக்கூடாது என்று தெரிவித்தார். யார் அப்படின்னா விக்டோரியா மகாராணியார் அப்படின்றது கரெக்டான பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா விக்டோரியா மகாராணியின் அறிக்கையின்படி இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. எதில் வந்து ரெண்டு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டதுன்னா இந்திய இராணுவத்தில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. இதுவும் கரெக்டு தான். ஸோ 2 பாயிண்ட்ஸுமே கரெக்டு. இதோட இந்த வீடியோவில் இருக்கிற 34 க்வெஷ்சன்ஸுமே முடியுது. டோட்டலாக இந்த லெசன்லேருந்து நம்ம ஒரு 64 க்வெஷ்சன்ஸ் முடிச்சுட்டு இதோட லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.